ஸோ தலா அஜித் கூட நீங்கள் நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. அமராவதி அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி, ஒரு இன்ட்ரொடக்ஷன் சாங் மாதிரி அஜித் கூட நான் பண்ணேன். செட்டில் தான் நான் பார்த்தேன், நான் அவருடைய ரிஹர்சல் டைமில் தான் நான் பார்த்தேன். நல்லா அழகாக லட்சணமாக இருந்தார், தலை அழகாக தானே இருப்பார், ரொம்ப க்யூட்டாக இருக்காரு அப்படின்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு டைம். ஆமாம், அதுட்டு அந்த டான்ஸ் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தார். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் இல்லையா, இப்போ நான் இப்போ நடிச்சிருந்ததுனால இப்போ என்ன கூட ரிஹர்சல் பண்ணும்போது நர்வஸ் ஆவார். சாரி சாரி சொல்லுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா இதை அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த சாங் பண்ணோம், அந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆச்சு. சாருன்னு சொல்ல மாட்டேன் ஆக்சுவலாக, இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா தலை இல்லையா. ஸோ அஜித்ன்னு தான் சொல்லுவேன் நான். ஹீ வாஸ் ஆல்வேஸ் வெரி பர்டிகுலர், வந்து அவருடைய வாழ்க்கை துணைவி எப்பவும் அவருக்காக மட்டும் அவருடையவே இருக்கணும் அப்படிங்கிறது, ஃபீல்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவருக்கு அந்த டைமே அந்த மைண்டில் இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் மூவி எப்போவே, ஃபர்ஸ்ட் மூவின்னு இல்லை, அதுக்கப்புறம் ஒரு சில அக்கேஷன்ஸில் நாங்கள் மீட் பண்ணப்போ, அப்போது ஐ நியூ தட் ஹீ இஸ் சச் அ பர்சன், அவருக்கு அந்த மாதிரி அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதனால் வந்து ஷாலினி வந்து அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டார், ஷாலினி கூட இல்லை அவங்களுடைய டேலண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆர்டிஸ்ட் கிடையாது, அப்படி ஒரு ஸ்டார் அவங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களும் அஜித் கூட வந்து இருக்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிளாக இருக்கிறது. இன்றைக்கி அஜித் சாரோட சக்ஸஸ் வந்து ஐ வில் சே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஷாலினி ஆல்சோ. எப்போவுமே வீடு வந்து நல்லபடியாக காமா ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தால் ப்ரொஃபஷனில் ஓஹோன்னு வரலாம். ஸோ அவருக்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலி வெரி டேலண்டட், அவங்க வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி அவங்க அப்படியே ஒரு ஹோம்லியாக அழகாக அவங்க வீட்டில் வந்து ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது தலை வைஃப் அப்படிங்கிற ஒரு இதோட வந்து அவங்க செட்டில் ஆகிருக்கிறது வந்து அப்ரிஷியேட்டிங் இஸ் குவைட், என்ன சொல்கிறது, யாராலையும் முடியாது. ஏதோ ஒரு நாலு படம் நடித்து நீங்கள் குவிட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, ஒரு பீக்கில் இருந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி பேசப்பட்ட பர்ஃபார்மன்ஸு ஷாலினி எல்லாம் அந்த மாதிரி. நான் ரொம்ப ஃபேனு ஷாலினி. ஆமாம் ஆமாம், நாங்கள் கூட ஷாலினியோட ஹேர் ரொம்ப ஃபேனு. அவங்க நடிப்பு அவ்வளோ அவ்வளோ நல்லாயிருக்கும், ஃபைன் ஆக்டிங் அவங்களது. பட் எல்லாம் குவிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து செட்டில் ஆகிருக்காங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் திங். அதே மாதிரி தலவும் சூப்பரா வச்சுக்கிறாங்க, பிரின்சஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க, அப்புறம் என்ன வேணும், கேட்டே ஆகணும். நம்ம தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, அவர் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னைக்கு அதை பேசியிருக்கீங்களா, அவர் கூட வந்து ஏதாவது இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கா? யார் கூட? தளபதி விஜய் கூட. விஜய் அவர் கூட நான் ரசிகன் படம் பண்ணேன், அவருடைய ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹிட் என் கூட தான். ரசிகன்ல வந்து ஒரு கண்டினியூஸ் கேரக்டர் கவுண்டமணி, செந்தில் சார், நான், விஜய், சங்கவி தான் மெயின் கேரக்டர்ஸ் அதில். ஸோ அந்த கேரக்டர் வந்து அதுவும் என்ன பேர் வந்து ஆட்டோ ராணின்னு பேர். ஆட்டோ ராணி ஆட்டோ ஓட்டுவேன் அதில். அது எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ரியலாகவே ஓட்டுவீங்க? இட்ஸ் அ கேரக்டர் நேம், அது ஆட்டோ ராணின்றது கேரக்டர் நேம். ஆட்டோ ஓட்டுற மாதிரி சாங்கில் எல்லாம் அதை இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டரும் வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆன ஒரு படம். விஜய்க்கு வந்து அது வந்து இட் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் மூவி, அவருது ஏதோ மூணாவதோ நாலாவதோ மூவி நல்லா ஹிட் ஆச்சு அது. இப்போ ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹிட்டு விஜய் கூட என் கூட இருந்தது ரசிகன். ஆமாம், நல்லா நல்ல படம் அது. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து கமர்ஷியலாக ஹீரோ ஆனார். அதர் டைரக்டர்ஸ் வெளியிலேருந்து டைரக்டர்ஸ் வந்து அவரை கமிட் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய. ஓகே ஓகே. ஸோ அப்போ அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், ஸோ அவங்கள பற்றி பர்சனலாக நமக்கு எதுவும் தெரியாதுல்ல, பட் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய டைம் கிடச்சிருக்கோம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண. ஒரு பொட்டிக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு பொட்டி கொண்டு வந்து கொடுத்தாக்கா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி தான் அவர். அதனால் ரொம்ப ஒரு ஒரு மிஸ்ட்ரி கைண்ட் ஆஃப் பர்சன். மேபி அவருக்கு கிட்ட க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட அவர் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் அந்தளவுக்கு பேசவே மாட்டாரா, சைலண்டாக வந்துட்டே இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆமாம், தலை கூட பேசுவார், இவர் பேச மாட்டார். அவர் வந்து கொஞ்சம் வந்து அந்த சமயம் பிகாஸ் அவர் ஒரு பெரிய லெவலுக்கு போனதுக்கப்புறம் நான் குவிட் பண்ணிட்டேன், ஐ வாஸ் நாட் இன் ஃபீல்டு. பட் விஜய் கூட வந்து நான் ஒர்க் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் ஒரு கார்னரில் நின்றுட்டு டான்ஸ் தானே நான் பண்ணிட்டுருப்பேன், ரிஹர்சல் பண்ணுவார். ஏன்னா அவங்க அப்பா பயம் இருக்கும் ரொம்ப, அவங்க அப்பாவுக்கு அந்த அந்த ஃபயர் இருந்துச்சு, அவருக்கு வரணும் நல்லா பெரிய லெவலில் வரணுன்ற அந்த ஃபயர் இருந்தது. ஸோ ஆல்வேஸ் யூஸ் டு பி நோ ப்ராக்டிஸிங் ஹிஸ் ஸ்டெப்ஸு டயலாக்ஸு அந்த மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பார். அதை தாண்டி யாருக்கு ப்ரொஃபஷனலாக இருப்பார் இல்லை, அதான் சொல்கிறேன்னு இஸ் அ மிஸ்ட்ரி. பண்ண முடியாது, ஒன்றும் கேட்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கணும்னு முயற்சியே பண்ண வேண்டாம், விட்டுடலாம். வேலையை பார்த்தோமா, ஒர்க் பண்ணோமா, கிளம்பி போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சது.